வெல்கம் பேக் டு அவர் செஷன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இபிஎஃப்ஓ எஸ்எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்க போற ஒன்லைனர் க்வெஸ்சன்ஸ் மாதிரி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். இதோட பார்ட் ஒன் வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்லைனர் க்வெஸ்சன்ஸ் மாதிரி படிக்கிறது வந்து எந்த அளவுக்கு எக்ஸாம்ஸ்ல இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல எதுவுமே இல்லை நம்ம கையில் அப்படின்னு நினைக்கிறப்போ, ஒரு லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸை ரீட் பண்ணிட்டு போறப்போ நமக்கு அது எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை சான்ஸ் இந்த க்வெஸ்சன்ஸ் அப்படியே நமக்கு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லை அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்கிங் எக்ஸாம் மாதிரி நமக்கு வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. இபிஎஃப்ஓ எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து சிங்கிள் எக்ஸாம் தான். நம்மளோட லக் நல்லா இருந்துச்சு, நம்ம நல்லா படிச்சிருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இதில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நமக்கு ஜிஎஸ் செக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணாமல் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகுதுன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்க போகுது. ப்ளஸ் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸும் பயாலஜியும் என்ன பண்ண போகிறாங்க, கேட்க போகிறாங்க. ஸோ இது மட்டும்தான் நம்ம வந்து டச் பண்ணி பார்த்துருக்காத ஒரு ஏரியாவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான செக்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஒன்லைனர் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து என்ன, 18th of August வந்து எக்ஸாம் தான் நமக்கு. ஸோ உங்களோட சோர்ஸஸை வந்து தயவு செஞ்சு கம்மி பண்ணிக்கோங்க, அப்போ தான் லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறோம் நாங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்க, சொன்னால் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் ஓகேவா. ஸோ சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட பிளாட்ஃபார்மில் அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கோ ஸோ அது எல்லாமே பண்ணி உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு செஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டை ப்ரைமரிலி யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா யூஎஸ் தான் டெவலப் பண்ணாங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் தான் யூகே அந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா டெவலப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணது வந்து யூஎஸ். அதுக்கடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டிங் டிவைஸ் எது அப்படின்னா கொலோசஸ் அப்படிங்கிறது தான் என்னது, வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டிங் டிவைஸ். அது மாதிரி வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டரோட நேம் என்ன, வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டரோட நேம் என்ன, அது மாதிரி இந்தியாவோட சூப்பர் கம்ப்யூட்டரோட நேம் என்ன. ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்குமே என்ன பண்ணுங்கள், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், த பிரிண்டர் பிரிண்ட்ஸ் பை ஸ்ப்ரேயிங் மைன்யூட் ட்ராப்லெட்ஸ் ஆஃப் இங்க் ஃப்ரம் இட்ஸ் பிரிண்ட் ஹெட் ஆன் பேப்பர். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாலே அது என்ன பிரிண்டர் அப்படின்னா இங்க்ஜெட் பிரிண்டர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ப்ரேயிங் மைன்யூட் ட்ராப்லெட்ஸ் ஆஃப் இங்க் என்ன பிரிண்டர் அப்படின்னா இங்க்ஜெட் பிரிண்டர். ஆல்ட் பிளஸ் என் வந்து எதுக்காக அப்படின்னா இன்சர்ட் டேபுக்காக. அதுக்கப்புறம் ஃப்ரிம்வேர் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு ப்ரோக்ராம், இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். இது வந்து எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா ரோமில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும், ரேமில் கிடையாது, ரோம். அதுக்கப்புறம் சீஃப் காம்பனண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட கம்ப்யூட்டரோட சீஃப் காம்பனண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, வேக்யூம் டியூப்ஸ் அண்டு வால்வ்ஸ். இது மாதிரி செகண்ட் ஜென்ரேஷன் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர்த் ஜென்ரேஷனோட சீஃப் காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும், இதுவுமே எனக்கு க்வெஸ்சன் ஏரியா தான். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ரியலபிலிட்டி இருக்கிற டொப்பாலஜி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மெஸ் டொப்பாலஜி தான் எனக்கு ஹையஸ்ட் ரியலபிலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்ட் F7 வந்து எதுக்கு அப்படின்னா ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கிறதுக்காக. F1 வந்து எதுக்காக அப்படின்னா ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம எனபிள் பண்ணுறதுக்காக தான் F1 அப்படிங்கிற ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆல்ட் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் சி அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் வந்து எதுக்காக அப்படின்னா கிரியேட் அ காப்பிரைட் சிம்பிள் இன் எம்எஸ் வேர்ட். எம்எஸ் வேர்டில் காப்பிரைட் சிம்பிளை கிரியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், ஆல்ட் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் சி அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் கீயை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு குட்டியாக பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக எதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாகவே கிரியேட் பண்ணி போடலாம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், குளோபல் டெரரிசம் ரிப்போர்ட்டை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா IEP தான் என்ன பண்ணுறாங்க, டெரரிசம் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் IEP அப்படின்னா என்னென்னா இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ். அதுக்கப்புறம் குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குளோபல் ஃபயர் பவர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா WEF வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் இந்தியாவோட பொசிஷன் என்ன, அது மாதிரி டாப்பில் இருக்கிற கண்ட்ரி வந்து எது அப்படின்னு சொல்லி ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். அதுக்கப்புறம் பேக் ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து எந்த ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹாக்கியில். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா
நம்ம ஹாக்கி வந்து எப்படி விளையாடுவோம், ஒரு குச்சி வச்சு தானே விளையாடுவோம். ஸோ அந்த ஹாக்கி ஸ்டிக்கை தான் என்ன பண்ணுறாங்க, பேக் ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டிக் அப்படிங்கிற டேர்ம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஹாக்கியில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பைஷாக்கி ஃபெஸ்டிவல் வந்து எந்த கண்ட்ரியோடது, எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னா பஞ்சாபோடது, ஓகேவா? ஸோ இந்தியாவில் பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் இந்த பைஷாக்கி அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் குயிக் லைம், குயிக் லைமோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா சிஏஓ, கால்சியம் கார்பனேட். ஸோ இதெல்லாம் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற க்வெஸ்சன்ஸ், அதே மாதிரி ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற க்வெஸ்சன்ஸ், ஓகேவா, கெமிஸ்ட்ரியில். ஸோ இதே நம்ம பார்த்துக்கலாம். கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் குயிக் லைம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிஏஓ. அடுத்து யூனிட் ஆஃப் ஒர்க் டன், ஒர்க் அப்படிங்கிற ஒரு இதோட யூனிட் என்ன அப்படின்னா ஜூல். அது மாதிரி எனர்ஜியோட யூனிட் என்ன, பவரோட யூனிட் என்ன, ஆக்சிலரேஷனோட யூனிட் என்ன, ஓகேவா? ஸோ ஆக்சிலரேஷன், பவர், எனர்ஜி, இந்த த்ரீயோட யூனிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இன்டர்நேஷ்னல் நான் வைலன்ஸ் டே வந்து நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அக்டோபர் 2 தான் நமக்கு காந்தி ஜெயந்தி. ஸோ அவரோட பர்த்டே அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், நான் வைலன்ஸ் டே அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் நான் வைலன்ஸ் டே வந்து எப்போ அப்படின்னா அக்டோபர் 2. அதுக்கப்புறம் நேஷ்னல் டாக்டர்ஸ் டே, டாக்டர்ஸ் டே வந்து எப்போ அப்படின்னா ஜூலை 1. அப்போ நர்சஸ் டே வந்து எப்போ அப்படின்னு சொல்லி ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பார்லிமெண்டேரியனிசம், அது வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா June 30 வந்து பார்லிமெண்டேரியனிசம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிங்டம் ஆஃப் விஜயநகரா வந்து பிலாங்ஸ் டு எந்த டைனாசிட்டியோடது அப்படின்னா சங்கம டைனாசிட்டியோடது, அதாவது சங்கம, சாலுவ, துளுவ அப்படின்னு சொல்லிட்டு டைனாசிட்டிஸ் இருக்கும். அதில் வந்து சங்கம டைனாசிட்டிக்கு கீழே தான் எது வரும், விஜயநகர கிங்டம் வந்து வரும். அப்போது விஜயநகரம் கிங்டமை வந்து ஃபவுண்ட் பண்ண ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுலேயே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக அண்ட் ஃபேமஸ் கிங் வந்து யார் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வியரிங் அவே ஆஃப் லேண்ட்ஸ்கேப் பை டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் லைக் விண்ட், வாட்டர் அண்ட் ஐஸ் இஸ் கால்ட் ஏரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லேண்ட்மாஸ் இருக்குது அப்படின்னா அந்த இப்போ இந்த இடத்துல ஒரு டம்ப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லேண்ட்மாஸை வந்து தண்ணிப்பட்டோ அல்லது காற்று மூலமாகவோ அல்லது ஐஸ் மூலமாகவோ இந்த லேண்ட்மாஸ் வந்து அப்படியே வியரிங்காவே ஆச்சு அப்படின்னா, அந்த வியர் அண்ட் டியர் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி த டேம் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ நேஷ்னல் லெஜிஸ்லேச்சர், நேஷ்னல் லெஜிஸ்லேச்சர் தான் என்ன சொல்லுவாங்க பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏ கேமல் ப்ரொடெக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி ஹஸ் பின் அனௌன்ஸ்டு பை விச் கவர்மெண்ட் அப்படின்னா ராஜஸ்தான் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கேமல் ப்ரொடெக்ஷனை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கே தெரியும் கேமல் எங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும், டெசர்ட் ஏரியாவில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ராஜஸ்தான் இஸ் ஆல்சோ ஏ டெசர்ட் ஸ்டேட். ஸோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க, கேமல் ப்ரொடெக்ஷன் பாலிசியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜஸ்தானில் நிறையா ஸ்கீம்ஸ் அண்ட் யோஜனாஸ் வந்து ரீசெண்டாக இந்த பாஸ்ட் 3 டேஸோட நியூஸ் பேப்பர்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் அண்ட் யோஜனாஸும் என்ன என்ன இது வந்து ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இதோட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதுக்கடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் ஃபவுண்டட் ஏ ரிஃபார்ம் அசோசியேஷன் நோன் அஸ் பிரம்மசபா விச் வாஸ் லேட்டர் நோன் அஸ், அதாவது ராஜாராம் மோகன் ராய் தான் என்ன பண்ணார் அப்படின்னா பிரம்மசபா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். ஸோ அதை வந்து லேட்டரான் எப்படி அதை கூப்பிட்டாங்க அப்படின்னா பிரம்மசமாஜ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த பிரம்மசமாஜை வந்து எப்போ அவர் ஃபவுண்ட் அவுட் பண்ணார் அப்படிங்கிற இயரை வந்து ட்ரை டு ஃபைண்ட் அவுட், ஓகேவா? அப்போ பிரம்மசமாஜ் வாஸ் ஃபவுண்டட் பை ராஜாராம் மோகன் ராய். அதுக்கப்புறம் பேர்னிங் ஆஃப் கோல் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப், பேர்னிங் ஆஃப் கோல் வந்து எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் அது பேர்னிங் ஆஃப் கோல். இப்போ காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா எப்படின்னா ஒரு 2 காம்போனன்ட் வந்து சேர்ந்து ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் ஆச்சு அப்படின்னா அதான் எனது காம்பினேஷன் ரியாக்ஷன். அப்போ பேர்னிங் ஆஃப் கோல் வந்து எப்படி காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம கார்பனை வந்து நம்ம எரிக்கிறப்போ, கோலை வந்து எரிக்கிறப்போ அது ஆக்சிஜனோட சேர்ந்து எனக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா CO2 ஃபார்ம் ஆகும். அப்போது இது வந்து எனது இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன், 2 சிங்கிள் காம்போனன்ட் வந்து சேர்ந்து எனக்கு ஒரு காம்பவுண்டாக எனக்கு என்ன செய்யுது ஃபார்ம் ஆகுது. அப்போது இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள், காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்கள், தி ஃபோர்மோஸ்ட் ரைட் அமோங் ரைட்ஸ் டு ஃப்ரீடம் இஸ், ரைட்ஸ் டு ஃப்ரீடம்க்கு கீழே ஒரு 6-7 rights கொடுத்துருப்பாங்க. அதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரைட் எது அப்படின்னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி தான் எனது இதுக்கான ரைட்ஸ் டு ஃப்ரீடம்லேயே இருக்கிற ஃபோர்மோஸ்ட் ரைட். இது வந்து எந்த ஆர்டிக்கிளுக்கு கீழே வரும் அப்படின்னா Article 21 கீழே வரும். அடுத்து ஜோதிபாய் புலே வந்து என்ன எழுதுனாங்க அப்படின்னா குலம்கிரி அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதுனாங்க 1873. அது எந்த லாங்குவேஜோடது அப்படின்னா மராத்தியோடது.
அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ஷேக்ரி ரோஸ்கர் கேரண்டி யோஜனா. இந்த யோஜனாவை வந்து யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இந்திரா காந்தி யோஜனாவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரீசெண்டாக நியூஸஸில் பார்த்துருப்போம், இந்திரா காந்தி ரிலேட்டடாகவே ஒரு யோஜனாவை வந்து ராஜஸ்தான் ஸ்டேட் கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா விமென்ஸை வந்து டிஜிட்டலி எம்பவர்ட் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்கீம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி ட்ரை டு ஃபைண்ட் அவுட், ரீகால் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்ம படித்த ஒரு க்வெஸ்சன் தான், எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்து வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டே வந்து எப்போ செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா July 2 தான் என்ன பண்ணுறோம், செலப்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மிஷன் குஷல் கர்மி அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா இட் வாஸ் லான்ச் டு அப்கிரேட் த ஸ்கில்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு மிஷன் தான் மிஷன் குஷல் கர்மி. இதை வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா டெல்லி தான் என்ன பண்ணாங்க, டெல்லி கவர்மெண்ட் தான் இதை வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த யூத் ஒலிம்பிக் கேம்ஸ், ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா சிங்கப்பூரில் நடந்துச்சு. அப்போது ரீசெண்டாக எந்த எடிஷன் வந்து நடந்திருக்கு, இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நடந்த எடிஷனோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட், அது மாதிரி அது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த தோனி புஷஸ் அப்படின்னா அந்த முள்செடி, முள்செடியெல்லாம் ரொம்ப எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா ட்ரை டெசர்ட் ரீஜனில் தான் என்னது அதிகமாக இருக்கும். இந்த தோனி புஷஸ் வந்து எங்கே இருக்கும், ட்ரை டெசர்ட் ரீஜன். ஜிஎஸ்டி டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 1st July. ஏன் அப்படின்னா 1st July தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எந்த இயரில் ஜிஎஸ்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கர்பா ஃபோக் டான்ஸ், கர்பா அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு ஃபோக் டான்ஸ், அது எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னா குஜராத்தோடது. அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து எத்தனை வருஷத்துக்கு அவங்க எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, அவரோட பீரியட் ஆஃப் டேர்ம் வந்து இருக்கும். அப்போது வைஸ் பிரசிடென்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். அதுக்கடுத்து கோல் இருக்குல்ல, ஸோ கோல்லையே ஹையஸ்ட் குவாலிட்டி வந்து எது அப்படின்னா ஆந்த்ராசைட் அப்படிங்கிறதான் இது ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கோல். அதுக்கப்புறம் சென்சஸில் 1st census வந்து எப்போ எடுத்தாங்க அப்படின்னா 1881 தான் என்ன பண்ணாங்க, 1st census வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்போது அந்த சென்சஸ் எடுக்கிறப்போ வைஸ்ராயாக இருந்தது வந்து யார் அப்படின்னு சொல்லி ட்ரை டு ஃபைண்ட் அவுட். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ரன் உத்சவ் அப்படிங்கிறது வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி, இதை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா குஜராத் ஸ்டேட் தான் என்ன பண்ணாங்க, இந்த ரன் உத்சவை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா டூரிசமை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த லைஃப் அண்ட் லிபர்ட்டி ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஸோ இது எந்த ஆர்டிகளுக்கு கீழே வரும், ஆர்டிகிள் 21 கீழே வரும். அதுக்கப்புறம் வாட்டர், த பர்சன்டேஜ் ஆஃப் எர்த்ஸ் வாட்டர் ஃபவுண்டின் ஓஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 97.2 வந்து எங்கே தான் இருக்குது, ஓஷன்ஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜவாரா ஃபோக், ஜவாரா அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் அ ஃபோக் டான்ஸ், இது வந்து எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னா மத்திய பிரதேஷோடது. அது மாதிரி லடாக்கில் வந்து என்ன ஃபோக் டான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து இந்த ரிவல்யூஷனரி சோஷியலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது என்னது, ஒரு வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாதிரி தான் என்னது, இந்த ரிவல்யூஷனரி சோஷியலிஸ்ட் பார்ட்டி இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1940. அப்போது இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? இதுவும் எனது ஒரு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான குவஸ்டின் தான். அதுக்கப்புறம் ஜூட் ஃபேக்ட்ரி வந்து 1st time இந்தியாவில் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில், எந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து ஷார்குல் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஃபெஸ்டிவல், இது வந்து எங்கே செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜார்கண்டில் செலப்ரேட் பண்ணுறாங்க. அது மாதிரி சென்சஸ், 1st census எப்போ எடுத்தாங்க, 1881 எடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு சென்சஸையுமே எத்தனை வருஷத்துக்கு ஒன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, சென்சஸ் வந்து எடுப்பாங்க. அடுத்து வேர்ல்டு ஜூனோசிஸ் டே வந்து எப்போ செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா July 6. ஜூ அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் டு அனிமல்ஸ். அடுத்து த வேர்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ், மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா லத்தீன்லேருந்து தான் என்ன பண்ணாங்க, டிரைவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த அட்மாஸ்பியர் லேயர் க்ளோசஸ்ட் டு தி எர்த், எர்த்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற அட்மாஸ்பியர் லேயர் என்ன அப்படின்னா ட்ரோபோஸ்பியர். அடுத்து ஓசோன் லேயர் வந்து நம்மளை எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேஸ்லேருந்து என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் த ஓசோன் வந்து, க்வெஸ்சன் எப்படி மாற்றிக்கோங்க, ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் த ஓசோன் இஸ் ப்ரொடெக்டஸ் ஃப்ரம், ஓசோனோட ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்மளை எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்புறம் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல், ஹார்ன்பில்னு வந்துட்டாலே என்னது, இட்ஸ் ரிலேட்டட் டு நாகாலாண்டு. அதுக்கப்புறம் இது வந்து எனது ரீசனிங் ரிலேட்டடாக இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. எப்படி அப்படின்னா டெய்லர் இஸ் ரிலேட்டட் டு ஸ்வீயிங் மிஷின் இல்லையா, ஸோ அந்த தையல் மிஷினுக்கு ரிலேட்டடாக டெய்லர். அப்போது இதுக்கு ரிலேட்டடாக கீழே வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
பாருங்க எலக்ட்ரீஷியன் எக்ஸ்பென்சிவ் ஃபார்மர் பிளான்ஸ் சிசர்ஸ் ஹேர் போலீஸ் ஹேண்ட் கப்ஸ் அதாவது டெய்லர் யூஸ் பண்ணுற மிஷின் வந்து என்னது ஸ்விங் மிஷின் அது மாதிரி இந்த இடத்துல எது இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது போலீஸ் யூஸ் பண்ணுற ஒரு டூல் வந்து என்னது ஹேண்ட் கப் அப்போ ஆப்ஷன் ஃபோர் இஸ் மை ரைட் ஆன்சர் மோகினி ஆட்டம் டான்ஸ் வந்து எது எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னா மோகினி ஆட்டம் அப்படின்னா என்னது கேரளா அது மாதிரி யுகாதி வந்து ஃபெஸ்டிவல் எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னது ஆந்திரா இதெல்லாம் இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே க்வெஸ்சன்ஸ் மாதிரி தான் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஒன்லைனர் க்வெஸ்சன்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டு இபிஎஃப்ஓ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் தான் பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோம்ஒர்க் க்வெஸ்சன் விச் இஸ் ரிலேட்டட் டு சிலோபிசம் ஓகேவா சிலோபிசம் கான்செப்டில் ஒரு ஹோம்ஒர்க் க்வெஸ்சன் கேட்டிருக்கேன் இதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கொடுத்துருக்குற எல்லா ஹோம்ஒர்க் க்வெஸ்சன்ஸுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ்க்கு அதோடைய இம்பாக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா ஸோ இன்னைக்கு செஷன் அவ்வளோதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்